எல்லாம் ஓகேம்மா? இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னோடய திறமைக்கு வந்து ஒரு பயங்கரமாக அங்கீகாரம் கிடச்சிருக்கு. என்னோடய பிறவிக்கே வந்து ஒரு அர்த்தம் கிடச்சிருக்கு. என்னோடய அம்மா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருப்பாங்க இதை பற்றி நான் சொன்னேன்னா. எஸ், ரவீனா டாண்டன் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க ஷேர் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனால் அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க பாருங்க பசங்க. டேய், போட்டாங்க யாரடா அவங்க போட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு அமுச்சிக்கிட்டு இருக்கானுங்க அந்த மெசேஜை. ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஐ திங்க் இது ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வரத்துக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிட்ருக்கோம். அதுக்குள்ளே எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் கூட இதை அமுச்சிட்டு எனக்கு என்ன சொன்னான் அப்படின்னா, அவங்க கமெண்ட் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை, ட்ரை டு கேபிட்டலைஸ் இட் அப்படின்னு. என்ன கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அந்த அம்மா ஷேர் பண்ணதுனால? மேனேஜர் யாரடா அவன், என்ன ரொம்ப உரிமையா கூப்பிட்டுருக்கான். ஓ ஷிட், இப்போ அவன் நேரில் வந்துட்டானா? ஆமா, அதனால தான் நேரில் வந்திருக்கான். கண்டுக்காத மாதிரி தெரியுங்க. நான் தெரிஞ்சவங்க வந்தாலே கண்டுக்காத மாதிரி இருப்பேன். ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான ட்வீட் போடுறாங்க அவங்க. அதில் இந்த வீடியோ கூட போய் சேர்ந்துருக்குது, அதை ஷேர் பண்ணி விட்டுருக்குறாங்க. இதனால யாருக்காவது 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்குதா? ஓகே, சரி, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஷேர் பண்ணுறாங்க, அது வழியாக பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுனா சூப்பர், தேங்க்யூ, பாசிட்டிவ். ஆனால் இந்த வீடியோவை ஒரு நரேந்திர மோடி ஐயா ஷேர் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், அது வேற. ஆனால் இந்த அம்மா ஷேர் பண்ணுறது வேற. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணோம். செம்ம நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட? இப்போது இந்த குலேபா வீடியோவை எடுத்துக்கோங்களேன். இந்த குலேபா வீடியோவே எத்தனை பேர், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லை என்னோடய கிளாஸில் படித்தவங்க இல்லை யார் யாரோ பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை, அதில் எத்தனை பேர் அந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க? ப்ரோ, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, என்ன ஷேர் பண்ணியா? ஏன் நீ பண்ணலை? அப்போது உனக்கு தெரியும் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு உனக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி உனக்கு தெரியுது. ஆனால் இந்த அம்மா ஷேர் பண்ண ஒரு பாடு ஏன் நீ ஷேர் பண்ணுற தெரியலல்ல? நான் சொல்கிறேன் உனக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவை பண்ணுறேன், விளக்கம் கொடுக்குறேன். ஒரே சென்டென்ஸில் இங்கிலீஷில் முடிக்கணும் அப்படின்னா, யூ ஆல் செலிப்ரேட் பாப்புலாரிட்டி நாட் டேலண்ட். ஸோ ஒரு வீடியோ ஒரு பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு ஷேர் பண்ணுறாங்க, அதுக்கு எம் கணக்கில் வியூ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ உள்ள என்ன இருக்குன்னெலாம் கிடையாது. மறுபடியும் ஒரு ஷேரை போடு, அதுக்கப்புறமா அந்த வீடியோவை பாரு, அப்படின்றது தான் நம்மளோட மென்டாலிட்டி. இப்போது இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, இதை நீங்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு அன்பாப்புலர் சேனல் அப்படின்னு உங்களோட டேர்ம்ஸில், கரெக்டாக? ஆனால் நாளைக்கே நம்ம ஊர் ஆக்டர்ஸு இல்லை ஆக்ட்ரஸஸ் யாரோ வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டாங்க, அப்போ நீ ஷேர் பண்ணுவல்ல? ஏன் பண்ணுற? அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஏன் அனுப்புறாத? பேசிக்கலி நம்ம எல்லாருமே பாப்புலாரிட்டியை செலிப்ரேட் பண்ணுறோம், டேலண்ட்டை செலிப்ரேட் பண்ணல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன், நம்ம கண் முன்னாடியே வந்து ஒரு வயசானவர் எடுத்துக்கோங்களேன், ஒரு 80 வயசு அவருக்கு. அவர் வந்து ஒரு பார்க்கை க்ளீன் பண்ணுவார், இல்லைனா ஒரு ரோடை க்ளீன் பண்ணுவார், மரம் நடுவார், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவார். அப்போது நம்ம நேராக போய் அவரை கிட்ட போய் பாராட்ட மாட்டோம். ஆனால் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தேடி நிற்பாங்க. உடனே போயிட்டு இவரை பற்றி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, நல்லா பண்ணிடுறாங்க, வியூஸ் போயிடுது. அதை 2-3 ஆக்டர்ஸ் கிட்டே சொல்லி பெய்டு ப்ரமோஷன் பண்ணி வியூஸ் ஏற்றிடுறாங்க, சூப்பர். ஸோ அதே தாத்தா அதே விஷயத்தை வீடியோவில் பண்ணுறாரு, உன் மொபைல் ஸ்க்ரீனில் வருது அது, அதை அப்போ நீ ஷேர் பண்ணுற, கீழே கமெண்ட்டில் போய் பாராட்டுறேன். ஏன் இந்த மானங்கிட்ட பொழப்பு? நேராக ஒரு விஷயம் நடக்கும்போது நேராக அவன் மூஞ்சிக்கிட்ட போய் அப்ரிஷியேட் பண்ணு, அதை விட்டுட்டு யாரோ ஷேர் பண்ணிட்டாங்க ப்ரோ அதனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. உனக்கு தெரியும், உன் கண் முன்னாடி நான் இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்ருக்கிறது உனக்கு தெரியும், அப்போல்லாம் நீ எனக்கு பாராட்டவே இல்லையே, அப்போல்லாம் எனக்கு மெசேஜே வரலையே, ஜஸ்ட் பிகாஸ் சம் ஆக்ட்ரஸ் ஷேர்ட் இட் உடனே நான் சக்ஸஸ்ஃபுல்லா?
கிடையாது. நான் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் இன்றைக்கி அந்த அம்மா ஷேர் பண்ணுறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல. நான் பண்ணுறத பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அந்த அம்மா 10/11 அந்த ட்வீட்டை போட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அதாவது ஒரு ஒரு நேஷ்னல் லெவல் ஒரு நியூஸ் பேப்பர் ஆன்லைன் வெப்சைட் அவங்க நியூஸ் கொடுக்குறவங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் இப்போது 2 மணி நேரம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான். என்னென்னா, 3 men dancing or just one? Freestyle footballer's creative dance video wows Ravina Tandon. ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டுமா உங்களுக்கு? நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு நாங்கள் ஏகப்பட்ட தடவை எழுதியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க, கொஞ்சம் ஏதாவது ஆர்டிகிள் அதெல்லாம் போட்டு விடுங்க. ஒரு ரிப்ளை கிடையாது. ரவீனா சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டாங்க, எழுதிட்டேன் ஆர்டிக்கலை. The internet is filled with videos which are nice and amazing, but once in a while there comes a clip which breaks the usual parameters to showcase such level of creativity which makes people gasp in wonder. No man, you didn't gasp in wonder when I sent you the video of Guinness World Record adikkadhu gasp da guleba alavukku adhu samma da nee share pannliye. Case in point, in this latest video shared on Twitter by actor Ravina Tandon. And yes, we have talent. This is so amusing. Since being shared just over an hour ago, the video has gathered over 27,000 views and the numbers are only increasing. Additionally, it has also amassed more than 3,100 likes and close to 750 retweets. Likes, comments, shares, ரீட்வீட்ஸ், இவ்வளோதானா நம்ம வாழ்க்கை? அதுக்குள்ளே உள்ளே இறங்கி போய் எவ்வளோ பேர் சாவறாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. வாட் இஸ் ராங் வித் அஸ்? நான் என்ன சொல்கிறேன், இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னே எப்படியும் இதை ஷேர் பண்ண மாட்டீங்க. அதாவது வேறு ஆக்டர் வந்து ஷேர் பண்ணாங்கன்னா நீ பண்ணுவ, அது அப்போ நான் திரும்ப இன்னொரு வீடியோ பண்ணுறேன். என்னென்னா, உன் கண் முன்னாடி உன் ஃப்ரெண்டு, நான் என்ன விட்ருங்க, நான் வந்தாச்சு ஓகே, உன் ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உன் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்துக்கோசம் கஷ்டப்பட்டுருப்பான், அவனை என்கரேஜ் பண்ணு, போய் அவனோட வீடியோஸை ஷேர் பண்ணு, முதல்ல அதை பண்ணு, அதுக்கப்புறம் ரவீனா டண்டன் வீடியோவை ஷேர் பண்ணலாம், புரியுதா? எனக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வீடியோ ஒன்று ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று அனுப்புகிறான், தட் ஒரு இந்தியன் ஃபுட்பாலர் வந்து இன்றைக்கி வந்து கிராசரி ஸ்டோரில் வேலை செய்கிறான் கேனடாவில் அப்படின்னு. டேய், அவனெல்லாம் விடுறான், நீ உன் ஃப்ரெண்டு இன்னும் கூட அவன் ஏதோ கஷ்டப்பட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கான்டா வீடியோவில், ஏதோ யூடியூப்பில் ட்ரை பண்ணிட்டுருக்காண்டா அவன், அவனோட வீடியோ ஒரு தடவை ஷேர் பண்ணுறா. ஐ ஹவ் நாட் சீன் ஹிம் ஷேர் ஒன் வீடியோ ஆஃப் மைன். ஏன் இது வந்து ஒரு அவசரமாக போடுற வீடியோ, பட் இதை வந்து நான் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணி ஆனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க தட் இந்தியாவில் வி செலிப்ரேட் பாப்புலாரிட்டி நாட் டேலண்ட் அப்படின்றத எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களோட வியூஸை கமெண்ட்டில் போடுங்க. மண்டே மீட் பண்ணுவோம்.